வணக்கம், இது 360 டிகிரி தமிழ். இந்த யூடியூப் சேனல் இந்த 360 டிகிரி தமிழ்ங்கிற இந்த பேருக்கேற்ற மாதிரி இதில் வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதே சமயத்தில் 360 டிகிரிங்கிற இந்த பேருக்கேற்ற மாதிரி எல்லா விதமான டாப்பிக்கையும் கவர் பண்ணுவோம். திரை விமர்சனம், சிறுகதைகள், அப்புறம் கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இது பண்ணுவோம். இப்போ இந்த யூடியூப் இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பிஎஸ்என்எல்லோட 365 பிளான் வந்து ரிவைஸ் ஆகிருக்கு ரீசெண்டாக. அதை பற்றியான விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் இதில் நிறைய விஷயம் இது எதுக்காக சொல்ல போகிறேங்கிற விஷயத்தையும் நான் இந்த காணொலியில் சொல்கிறேன். இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த காணொலியை பார்க்கும்போது உறக்கம் வந்தால் மிக்க மகிழ்ச்சி, உறங்கிவிட்டு மறுபடியும் பார்க்கவும். இது ஏன் போட்டிருக்கேன்னா, என் குரலை கேட்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா, நீங்கள் இந்த சமீப காலமாக யூடியூப்பு கேம்ஸ்லாம் வந்து நைட்டில் விளையாடின்னு இருக்காங்க, யாரும் தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்பட்டுருக்காங்க. சப்போஸ் இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்தால் அதோடு எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீ நல்லா தூங்கிட்டு மறுபடியும் இந்த காணொலியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இப்போ இந்த டாப்பிக்கு இந்த யூடியூப்பில் கவர் பண்ண வேண்டிய விஷயம் பிஎஸ்என்எல் 365 பிளான். அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஎஸ்என்எல் 365 பிளான் எதுக்காக, இதை பற்றி சீப் பிளான் அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். நான் இதுக்கு முன்னாடி ஏர்செல் நெட்ஒர்க்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் இன்கமிங், அன்லிமிட்டட் அவுட் கோயிங்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு நபர் வந்து 10 ரூபாய் வச்சுருந்தா கூட அந்த பேலன்ஸை வந்து எவ்வளோ வருஷம் வேணாலும் பத்திரமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கும் போது அந்த காசை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுவீங்க. ஆனால் சமீப காலமாக நாங்கள் வந்து நெட்ஒர்க்கை சீப்பாக இருக்கோம், சீப்பாக கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ ஜியோ நெட்ஒர்க்கை வந்ததுலேருந்து இப்போ ஒரு நபரை வந்து மினிமம் 50 ரூபாய் செலவழிக்க வச்சிடறாங்க. ஏர்டெல், வோடஃபோன், ஐடியாலெலாம், விஐலெலாம் பார்த்திங்கன்னா இப்போ மினிமம் 50 ரூபாய் ரீசார்ஜ், 49 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் தான் 28 நாளுக்கு அவுட் கோயிங் இன்கமிங் தராங்க. இன்கம்மையும் ஒரு 5 நாள் கழிச்சு ஸ்டாப் பண்ணுவாங்க ஏர்டெல்லையும் விஐலையும். இதை தவிர்த்து ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரீசார்ஜ் திட்டம் வந்து 120 ரூபாயிலேருந்து இருக்குது. அதாவது 329 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதத்துக்கு கண்டினியூஸாக வரும். தவறுக்கு மன்னிக்கவும், 3 மாதத்துக்கு 321 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் 6 GB இன்டர்நெட் பேக் தருவாங்க, அன்லிமிட்டட் அவுட் கோயிங் கால்ஸ் தருவாங்க. ஓகேவா, இது வந்து நம்ம சீப்புன்னு நினச்சிட்டுருக்கோம், ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம இது வந்து நடுத்தர மக்களுக்கு ஓகே, நடுத்தர மக்களுக்கும் பணக்கார மக்களுக்கும் ஓகே. இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து 10 ரூபாய் வச்சுருப்பாங்க, அது வச்சுன்னு கொஞ்சம் வேணுங்கும் போது பேசிக்கணும்னு நினைக்கும் போது அந்தமாரி பேச முடியாது. இப்போ இது அது அந்த விஷயத்தை ரீப்ளேஸ்மெண்ட், அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த பிஎஸ்என்எல் 365 ரூபாய் திட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த பிஎஸ்என்எல் 365 பிளான்ங்கிறது இப்போ ரிவைஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 365 ரூபாய் திட்டத்தில் என்னென்னலாம் இருந்தது, உங்களுக்கு என்னென்ன விஷயத்தெலாம் இதில் வச்சுருந்தாங்க. ஒரு நபர் 365 ரூபாய் ரீசார்ஜ் திட்டத்தின் கீழ் ரீசார்ஜ் பண்ணினால் அவருக்கு வந்து 1 வருடம், அதாவது 365 நாட்கள் அவருக்கு வந்து இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே போகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் வந்து 1 நாளைக்கு 250 கால் தருவாங்க. அது தவிர 1 நாளைக்கு 100 SMS தருவாங்க. அது வந்து 60 நாளைக்கு தான் தருவாங்க இந்த விஷயம். அப்புறம் அவுட் கோயிங் கால்ஸும் இன்டர்நெட் வந்து 2 GB/day. இது வந்து பார்த்திங்கன்னா 60 நாளைக்கு தருவாங்க. மற்ற நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 399 ரீசார்ஜ் பண்ணினா மட்டும்தான் வந்து இந்த 1.5 GB/day, அப்புறம் வந்து 250 கால்ஸு, அப்புறம் 100 SMS/day கொடுப்பாங்க. அது பிஎஸ்என்எல்ல 365 ரூபாய்க்கே இருந்தது. ஆனால் இப்போ வந்து இதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க.
காசு ஜாஸ்தியாக வச்சுன்னு நினச்சா கூட உங்களுக்கு இன்னொரு பக்கம் இருக்குது இதோட வேலிடிட்டியை பற்றி. இதில் அடிஷனலே வந்து அந்த 375 நாட்கள் வேலிடிட்டிங்கிறது தான் முக்கியமான நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த 375 இந்த 2 நீங்கள் வந்து அன்லிமிட்டட் கால்ஸு இன்டர்நெட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிடுவீங்க. 60 நாளுக்கு யூஸ் பண்ணிடுவீங்க. யூஸ் பண்ணி முடிச்சிட்டவுடனே இந்த அதை தவிர இந்த 365 மீதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 60 தவிர்த்து 300 நாட்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 ரீசார்ஜ் பண்ணினா கூட வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிஸ்டுக்காக கூட கொடுத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, அவங்க கால் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த ரீசார்ஜ் திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது வந்து யாருக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு, சீனியர் சிட்டிசன் இவங்களுக்கெல்லாம் இது. அதை தவிர கையில் வந்து 5-6 மொபைல் வச்சுன்னு சுற்றுறவங்களுக்கெல்லாம் இந்த ரீசார்ஜ் திட்டம் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு மெயின் ஒரே சிம் கார்டில்ருந்தால் நீங்கள் எப்படி இருந்தால் கால் பண்ணுவாங்க அந்த நபர், அதுக்கு ஜியோவோ ஏர்டெல்லோ விஏயோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற சிம் கார்டுக்கு வந்து இதை இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 1 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுங்கிற தொல்லை கிடையாது. ஏர்டெல், விஐ, ஜியோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 1 ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை 3 ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் இந்த இதில் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த 375 திட்டங்கிறது இல்லைங்கிறத நான் சொன்னேன். நான் இந்த 375 திட்டம் கிடையாது. அப்போ இது இப்போ எவ்வளவு விலை இருக்குது அதுங்க, அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இது ஒரு எஸ்எம்எஸ் வந்துருப்பாங்க, டியர் கஸ்டமர், PV365 இஸ் நவ் அவைலபிள் ஆஸ் PV397. அதாவது 365 ருபீஸ் மதிப்புள்ள இந்த இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பேக் வந்து இப்போ 397 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சேம் ஃப்ரீபீஸ் தான், அதில் வந்து அன்லிமிட்டட் வாய்ஸு 60 2GB பெர் டே, 3GB தான் இப்போதைக்கு கனெக்டிவிட்டி ஆகும். அதுவும் அது வந்து 60 100 100 SMS பெர் டே, 100 SMSங்கிறது 60 இது மொத்தம் வந்து 60 தான் தருவாங்க. ஓகேங்களா, 365 அது தவிர பிளான் வேலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இந்த ஃப்ரீயாக கொடுக்குற இந்த விஷயத்தை 60 என்ஜாய் பண்ணுறேங்க. மீதி 305 என்ன 0 பேலன்ஸ்லாம் இருக்குமா, அப்போ நீங்கள் ஒரு 10 20 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போ நீங்கள் வேணும்னா அந்த காசை நீங்கள் செலவழிச்சிக்கலாம். நீங்கள் அப்புறம் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுங்கிற அந்த அவஸ்தை கிடையாது. சரி, இந்த ஒரு சிம் கார்டு தான் நான் வச்சுக்க போகிறேன், பிஎஸ்என்எல் சிம் கார்டு தான் வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த 1000 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம், என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். அது எப்போ வேணால் அந்த காசை யூஸ் பண்ணிக்கலாங்கிற விஷயத்த சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை ப்ளம்பிங் வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க வந்து இந்த பிஎஸ்என்எல் வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 60 இந்த 375 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க பேசிக்கிட்டோம், ஃப்ரீயாகவே பேசிக்கலாம். அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற 305 ஒரு 50-100 தான் அவங்க கையிலேருந்து போட முடியும். அதை போட்டுட்டு வேணுங்கிற விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மற்ற உங்களுக்கே தெரியும், மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட வளன்னு பேசுறதுக்கு தான் வந்து அன்லிமிட்டட் கால்ஸ் சொன்ன. நம்ம ஒரே நாளில் 250 கால்லாம் பேச போதில்லை, அது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகும். ஸோ நார்மல் சீனியர் சிட்டிசன் குடியானவங்க ஏழை எளிய மக்களுக்கு இந்த பிஎஸ்என்எல் 397 பிளான்கிற ரீசார்ஜ் திட்டம் மிகவும் உபயோகமாக இருக்கும். பிஎஸ்என்எல்ல ஃபஸ்ட்டு சிம் கார்டு வாங்குறதுதான் 20 தராங்க. அது அப்பப்போ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுவாங்க, அந்த டைமாக பார்த்து நீங்கள் போய் வாங்கினா வாங்கிக்கலாம். கூடிய சீக்கிரம் பிஎஸ்என்எல் 4G வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம் அதை எது பார்த்து இருப்போம். நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.